சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சீயோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். நன்றி ராஜா, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் போய் சோத்தரிக்கிறோம் ஆண்டவர். அன்பின் தேவனே, இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளையில் என் தேவனாகிய கர்த்தர், நீர் இந்த உலகத்தில் வந்து எங்களை வழிநடத்தி வந்த தயவிற்காக நாங்கள் போய் சோத்தரிக்கிறோம். எங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி உம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிற தயவிற்காக நாங்கள் போய் சோத்தரிக்கிறோம். வரக்கூடிய புதிய ஆண்டில் தேவனுடைய மகிமை விளங்கப்படும்படியாக எல்லாருக்கும் தம்மை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறபடி நாள்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளையிலேயும் கூட இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சேபிக்கிறோம். உம்முடைய போதகரை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன். அதற்காக என் தேவனை சோதரிக்கிறேன். அவரை மறைத்து நீர் வெளிப்படும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவராயிருக்கிறபடியினால் மை சோதரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பாதுகாத்து கொள்ளும். எல்லா கனமும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் இந்த நன்னாளிலே ஆண்டவருடைய மகிமையை நாம் பாடி துதி செய்ய போகிறோம். அல்லேலூயா. தேவ தூதர்கள் அன்று வானத்திலே தோன்றி சுடர்ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை போற்றினது போல இன்று நீங்கள் உங்களுடைய பாடலினாலே ஆண்டவரை போற்றுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் சேர்ந்து இந்த பாடல் சொல்கிறது, இயேசு பிறந்தாரே எங்கள் உள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே நாங்கள் மகிழ்ந்து பாடிடுவோம். எப்படி பாடணுமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிழ்ந்து பாடிடுங்கள். ஒரு புன்முறுவலோடு நீங்கள் துக்கத்தை, துயரத்தை, கவலையை, சண்டையை, உங்களுடைய எல்லா இக்கட்டையும் நீக்கி போடுங்கள். ஏனென்றால் இயேசு என்ற அந்த ஒரு நாமம் அதிசயமான நாமம். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த அதிசயமான நாமத்தை நாம் போற்றி துதிக்க போகிறோம். இந்த அதிசய நாமத்தை நாம் சேர்ந்து கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து அந்த இயேசுவின் பிறப்பை நாம் குறித்த பாடல்களை, ஒரு சில பாடல்களை நாம் பாடப்போகிறோம். கரங்களில் சேர்ந்து நாம் தட்டுவோமா. மகிழ்ந்து பாடிடுவோம். இயேசு பிறந்தாரே எங்கள்ளத்திலே, இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே, பாவங்கள் போக்கிட இரட்சகர் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்திய பிறந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
Hallelujah, Hallelujah, Amen. Hallelujah, Hallelujah. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகளும் தொழுதிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட, நீதி சூரியன் இயேசு பிறந்தா. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட. தூதர்கள் பாடிட, சாஸ்திரிகள் தொழுதிட, மேய்ப்பர்கள் வணங்கிட, அற்புதம் நடந்திட. நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. Hallelujah, Hallelujah. Shout it louder. Hallelujah, Hallelujah. We lift your name. Hallelujah, Hallelujah. Amen. Hallelujah, Hallelujah. Yesu பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. எல்லாரும் சேர்ந்து இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். சத்தத்தை உயர்த்தி இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். பாவங்கள் போக்கின இரட்சகர் பிறந்தாரே. சாபங்கள் நீக்கின நித்திய பிறந்தாரே. பாவங்கள் போக்கின இரட்சகர் பிறந்தாரே. சாபங்கள் நீக்கின இரட்சகர் பிறந்தாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. Hallelujah, Hallelujah. Rejoice in the Lord. Hallelujah, Hallelujah. Lift your name. Hallelujah, Hallelujah. Ella kattugalaiyum aruthida, vidudalai thandida, வியாதிகளை நீக்கிட, அதிசய நாமத்தோடு வந்த எங்கள் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை போற்றி பாடுவோமா. எல்லா கரங்களையும் சேர்ந்து நாம் தட்டி நமக்காக மண்ணிலே அவதரித்த தேவன். கட்டுகள் அருந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட. உங்கள் கட்டுகள் அருந்திட, விடுதலை தந்திட, வியாதிகள் நீங்கிட, அதிசயம் நடந்திட. நீதியின் சூரியனாய் இயேசு பிறந்தாரே. Hallelujah, Hallelujah. Shout hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. Lift your name. Hallelujah.
Hallelujah. Emmanuel. Hallelujah. Hallelujah. We lift your name. Hallelujah. Hallelujah. நாமத்தை ஓ மகிமைப்படுத்துகிறவர்களாய் உங்கள் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்த முடியுமா? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அவர் நாமம் உயர்ந்த நாமம். அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடப்போகிற இந்த பாடல் சொல்கிறது, ஏல் எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். அல்லேலூயா. அவர் உதித்தது நமக்காக, நம்முடைய பாவத்தை மீட்கும் பொருளாக அவர் அவதரித்தார். அல்லேலூயா. இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். ஏல் எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். ஏல் எஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவர். அல்லேலூயா. நாமத்தை உயர்த்தி நாம் சேர்ந்து பாடுவோமா? எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். உன்னை பலவான என்று மாற்றுபவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். உனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். உனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். ஸ்ரவேலின் மகிமயவர் இயேசுவே, ஸ்ரவேலின் மகிமயவர். சேர்ந்து ஏல் எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. ஏல் எஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஏல் எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீர் என் தாசன், நான் உன்னை சிருஷ்டித்தேன். உன் பாவங்களை மன்னித்து உன் சாபங்களை நீக்கி உன்னை பூரண சமாதானத்தோடு மீட்டுக் கொண்டேன் என்று சொன்னாரே. அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. சொல்லுங்க, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, எங்கள் சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. மீட்டு கொண்டேன் என்றீரே, நம்மை மீட்டு கொண்டேன் என்றாரே. எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. எஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. எஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. தேவ தூதர்கள்
அன்று ராத்திரியிலே மேற்பர்களுக்கு முன்பாக தோன்றின போது அவர் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், இதோ சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று இன்று தேவகுமாரன் தாவீதின் உருளை பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இன்று நாம் அதை கொண்டாடி மகிழ்வோமா? ஓ, பயப்படாமல் கர்த்தரை துதி செலுத்துங்கள், கர்த்தருக்கே மகிமை செலுத்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். எஸ் ஜீசஸ். பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, நீங்க சொல்லுங்க, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆஸ்தியையும், உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆஸ்தியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஏசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, சொல்லுங்களேன், ஏசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஏசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஏசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசுவே ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், சொல்லுவோம் எல்லாரும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, இயேசுவே ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, சென்று சொல்லுமா, எளிமையான எங்களோடு என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, 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 என்றும் உம் நாமம் வாழ்க, கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் நாமம் வாழ்க, நாமம் வாழ்க, மரசு வருக, இயேசுவின் மூலம் பிதாவே. Happy Christmas to all of you.
2018 ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. It is going to be a prophetic year. அது ஒரு தீர்க்க தரிசன ஆண்டு. ஆண்டவர் அந்த 2018 அகார்டிங் டு ரபி ஜூடா பென் சாமுவேல் பென் சன் ஆஃப் ஜூடா சன் ஆஃப் சாமுவேல் ஜூடா என்ன சொல்லியிருக்காருன்னா 2017 அப்புறம் 2017 இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயர் பிகாஸ் 1917 பால்ஃபோர் டிக்ளரேஷன் ஆலன் பி அதை கொடுத்தார். அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷனால தான் எருசலேம் பிறகு தனி நாடாக மாறுவதற்கு அது வகை செய்தது. 1967 சிக்ஸ் டே வார் இஸ்ரேலுக்கு விரோதமாக 6 யுத்தம் நடந்தது. எல்லா நாடுகளும் அதை சுற்றி உள்ள நாடுகளெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக இருந்த பொழுது 6 இஸ்ரேல் தன் பகுதியை கைப்பற்றி கொண்டது. ஏசாயா 45வது அமெரிக்கன் பிரசிடண்ட் மிஸ்டர் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அவரை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறது என்று சொல்லி ட்ரம்ப் 1 Corinthians 15:51-52 த லாஸ்ட் ட்ரம்ப் வில் பி சவுண்டட் தென் ஜீசஸ் வில் கம் இந்த எண்ட் ஆஃப் டைம்ஸ் கடைசி காலம் என்பது 2018 தான் ஆரம்பமாகிறது. நான் என்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லவில்லை, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அதை சொல்ல முடியாதென்று. ஆனால் 2018 தீர்க்க தரிசன ஆண்டு. நான் சொல்கிறது பாலிடிக்ஸில், நான் சொல்கிறது பைபிள் ப்ரொஃபஸி. டொனால்ட் ட்ரம்ப் ஐயா மேலே 2018 ஒரு தீர்க்க தரிசன ஆவி இறங்கும். அதனால் அவர் 2018 தி அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் கோயிங் டு டெல் ப்ராஃபஸி அபவுட் த எண்ட் டைம் டு திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் புது அபிஷேகத்தை அமெரிக்கன் பிரசிடென்ட் கொடுத்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். இதுவரைக்கும் அவர் ப்ராஃபஸி சொல்ல சொல்லுவார். என்ன ப்ராஃபஸி சொல்லியிருக்காருன்னு பிப்ரவரியில் வரும், ஜனவரி எண்டில் வரும். இப்பவுமே சொல்கிறேன், காட்ஸ் நியூஸ் பிஃபோர் த பேப்பர் நியூஸ். செய்தித்தாளில் செய்தி வருவதற்கு முன்பாக தேவ செய்தி. ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார். 3வது ஆலயம் கட்டப்பட இருக்கிறது. 3வது ஆலயம் கட்டப்படுவதற்கு முக்கியமான பொறுப்பை அவர் ஏற்பார். ஆண்டவர் தமது ஊழியக்காரராகிய மக்களுக்கு தமது ரகசியத்தை சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். நீங்கள் ஊழியக்காரர் இருந்தால் என்ன செய்வார்? ரகசியத்தை சொல்லுவார். ஏசுப்பா ரகசியத்தை சொல்லுவார். லெட் அஸ் ஸ்டாண்ட் டு Matthew's Gospel, chapter 2, starting from first 2 verses. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, Jesus Christ is a historical figure. History is his story. சரித்திரம் என்பது அவருடைய வாழ்க்கையோடு இணைந்தது. அவர் இந்த உலகத்தில் தனது பொன்னடிகளை எடுத்து வைப்பதற்கு முன்பாகவே பல காரியங்கள் சொல்லப்பட்டன. இந்த இடத்துல இந்த பகுதியை பற்றி நான் பல வருடங்கள் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பல புதிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
ஏரோது ராஜாவின் நாட்களிலே. இட்ஸ் அ டைம் லைன். எந்த காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏரோது ராஜா 35வது ஆண்டு ஆட்சி செய்கிறான். சரித்திரம் என்பது பல நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. அந்த நிகழ்ச்சிகள் ஒரு காலகட்டத்தில் நடந்ததாக இருக்க வேண்டும். அது ஒரு பூகோள பகுதியில் குறிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சரித்திரமாகும் என்று சரித்திர ஆசிரியர் ரொனால்ட் டாயன்பி சரித்திரத்தை குறித்து விளக்கம் கொடுத்தார். ஏரோது ராஜாவின் நாட்கள், நாட்கள் எந்த காலத்தில் அப்படின்னு சொல்லினது யூதேயா வில் உள்ள ஜெருசலம். ஸோ டைம் ஃப்ரேம் இஸ் தர், ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷன் இஸ் தர். இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, கிழக்கு இட்ஸ் பேபிலன், பாபிலோனிலிருந்து வந்தார்கள். இவங்க யாருன்னு சொல்ல அஸ்ட்ராலஜர்ஸ். அவங்க ஒரு கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு என்று சொல்கிறார்கள். நட்சத்திரம் பேசுமா? நட்சத்திரம் எப்படி யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று எப்படி நட்சத்திரம் சொல்ல முடியும்? 9 பிளானட்ஸில் ஜூபிட்டர் இஸ் கால் த கிங் பிளானட். 9 கிரகங்களில் ஜூபிட்டர் என்று சொல்லப்படுகிற அந்த கிரகம் தான் மிகப்பெரிய கிரகம். அதற்கு கிங் பிளானட் என்று பொருள். ஆகவே இந்த சாஸ்திரிகள், மாகோய் ஞானிகள், தேஆர் இந்த காலத்தில் ஐஏஎஸ்க்கு காலேஜ் இருக்குது, ட்ரைனிங் நடக்குது, அது மாதிரி அந்த காலத்தில் தி ஸ்கால்டியன்ஸ் ஆர் கிங் மேக்கர்ஸ், அரசர்களுக்கு பயிற்சி அளிப்பவர்கள். ஒரு ராஜா இருந்தார்னா அந்த ராஜா தன்னுடைய பிள்ளைகளை இந்த கிங் மேக்கர்ஸ்க்கு ட்ரைனிங் அனுப்புவார். அவர்கள் ராஜ கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். ராஜா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். மொழி வளம் உண்டாகும்படியாக அவர்கள் மொழியின் வளத்திற்கான போதனைகளை கொடுப்பார்கள். தே ஆர் கிங் மேக்கர்ஸ். த கிங் மேக்கர்ஸ் அரசர்களை உருவாக்கும் ஃபேக்கல்டி, அரசர்களை உருவாக்கும் பேராசிரியர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ஜூபிட்டர் நட்சத்திரம் சொல்கிறது ஐ ஆம் கிங் பிளானட், ஐ ஆம் மூவிங் நவ் மிஸ்டீரியஸ்லி சூப்பர் நேச்சுரலி, யூ ஃபாலோ மீ பிகாஸ் எ கிங் இஸ் பார்ன். அதே மாதிரி இன்னொரு கன்ஜெக்ஷன் ஆஃப் அனதர் பிளானட் தட் இண்டிகேட்ஸ் அபவுட் த ஜூயிஷ் பீப்புள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. இந்த உலகத்தில் இது யார் காரணம் அப்படின்னு கேட்டால் பாஸ்டர் காரணம் சொல்லுவாங்க. அவரை அறிவிக்க வந்த அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் வந்தோம். இதை குறித்த நிறைய ஆராய்ச்சி இருக்கிறது. இப்படி சாஸ்திரிகள் வெள்ளைப்போளம் போன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒட்டகங்களின் மேல் வருவார்கள் என்பது தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்டது. இப்படி மாகோஞானிகள் வருவார்கள் என்பது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60:6 சொல்லப்பட்டது. இட் இஸ் எ ப்ரொஃபசி, இட் இஸ் எ ப்ரொஃபசி. மத்தேயு 2 ஒட்டகங்களின் மேல் ஏறி இப்படி மக்கள் வருவார்கள் என்பது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். ஏசாயா 60:6. ஒட்டகங்களில் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். ஒட்டகங்கள் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும். அந்த ஒட்டகங்கள் வேகமாக வருது. இந்த நட்சத்திரத்தினுடைய வேகத்தை, எருசலேம் நோக்கி வருகிற அந்த நட்சத்திரத்தின் வேகத்தை தொடர்ந்து பிடிக்க அவர்கள்
அந்த வேகமான ஒட்டகங்கள். நான் பரலோகத்தில் யோபுவை சந்தித்த பொழுது கேட்டேன், யோபுவே, ஒட்டகம் என்பது மிக உயரமான ஒரு மிருகம், அந்த மிருகத்திலே உனக்கு 3000 ஒட்டகங்கள் இருந்தது என்று வேதம் குறிப்பிடுகிறதே, 3000 ஒட்டகத்தை எப்படி மேய்த்தாய், எப்படி வளர்த்தாய், எதற்கு பயன்படுத்தினாய் என்று கேட்டேன். ஜோப் கேவ் மீ அன் வண்டர்ஃபுல் ஆன்சர். ஹி டோல்ட் மீ, இந்த 3000 ஒட்டகங்களை நான் 3 பட்டணங்களில் 1000 ஒட்டகங்களாக நான் வைத்து, ஐ வாஸ் ரன்னிங் எ ட்ராவல் ஏஜென்சி. நம்முடைய காலங்களில் கார், ஏர் கண்டிஷன் கார், நான் ஏர் கண்டிஷன் கார், அது மாதிரி ஒட்டகங்கள் அந்த காலத்தில் வேகமாய் ஓடக்கூடியது இந்த வசனத்தின்படி. ஆகவே ஒட்டகங்கள், சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து, பொன்னையும் தூப வர்க்கத்தையும், பொன் அவர் ராஜா என்று குறிப்பிடுகிறது, தூப வர்க்கம் மரித்தோரை அடக்கம் பண்ணுவதற்கு பயன்படுத்துவது. அந்த ராஜா மரிக்கவே பிறந்தார். உலகத்தில் நாம் அனைவரும் வாழ பிறக்கிறோம், மரிப்பதற்காக பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. தனக்காக அல்ல, நமக்காக மரிக்கும்படி அவர் பிறந்தார். ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இதை எழுதி வைக்கிறவர் சொல்கிறார், பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வருவார்கள் என்று. பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு மத்தை எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வந்த மாகோ ஞானிகள் ஒட்டகங்களில் பொன்னும் தூப வர்க்கமும் கொண்டு வந்து இயேசுவை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு நல்ல அழகான குழந்தையை பெற்றெடுத்ததற்காக மரியாளுக்கு அந்த பரிசை கொடுக்கவில்லை, வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்புக்கு அந்த பரிசை கொடுக்கவில்லை. ராஜாக்களை உருவாக்கும் பேராசிரியர்கள் ஒரு குழந்தைக்கு முன்பாக மண்டியிட்டு, நாவுகள் யாவும் அறிக்கையிடும் அவர் ராஜா என்று, முழங்கால்கள் யாவும் முடங்கும் அவருக்கு முன்பாக. ஆகவே அவர் குழந்தையாய் இருப்பது அவருடைய ஆரம்பம் அல்ல. யாரும் போய் குழந்தைய கன்க்ராச்சுலேஷன்ஸ் பேரண்ட்ஸ்ட்டு தான் பேசுவாங்க, குழந்தையை போய் வணங்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் இவர்கள் அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறந்தது அந்த குழந்தையின் ஆரம்பம் அல்ல. எவனும் ராஜாவாக பிறக்க மாட்டான், அவன் ராஜகுமாரனாக, அல்லது ஆங்கிலத்தில் சொன்னால் பிரின்ஸாக, ஒரு அரசனின் குமாரனாக பிறப்பான். அவனுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எடுத்து கடைசியில் பட்டம் சூட்டும் விழா நடக்கும். பட்டம் சூட்டும் விழா நடந்த பிறகுதான் அவன் யார், ராஜா. ஆனால் என் ஆண்டவர் பிறப்பிலேயே ராஜா. That is not the beginning of Jesus Christ. He has been there from the foundations of the earth. உலகத்தின் தோற்றம் முதல் அவர் இருந்தார். இயேசு கிறிஸ்து தான் ஏன் இந்த உலகத்தில் வந்தேன் என்பதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 17:37 இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை பிலாத்துக்கு முன்பாக சொல்கிறார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் தான் வழி. த மீனிங் ஃபார் த பர்த் ஆஃப் ஜீசஸ் இஸ் டு ரிவீல் த டோட்டாலிட்டி ஆஃப் ட்ரூத். சத்தியத்தை உலகம் தெரிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும். பதவியேற்றம் கிடைக்காமல்
உங்களுக்கு கீழே உள்ளவர்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணி பதவியேற்றம் கொடுத்திருக்கலாம், ஆனால் சத்தியத்தை நீங்கள் நம்பும் பொழுது என்ன நடக்கும்? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனத்தை கோட் பண்ணியிருக்கோம். அந்த கோட் பண்ணவற்றை உடனே நிறுத்தி, ஐயா சத்தியம் விடுதலையாக்கும் சொல்கிறீங்களே, சத்தியம் உங்களை விடுதலையாக்கின உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சாட்சி இருக்கிறது என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? கர்த்தருக்குள் அன்பானவரே, நான் ஒரு நாள் யாக்கோபின் புத்தகம் 3 வாசித்து கொண்டிருந்தேன். என்னுடைய பைபிளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் இங்கே எழுதியிருப்பேன், வெள்ள பக்கமே இருக்காது. வசனத்தை படிக்கும்போதே அவர் சொல்லுவார், அவர் விளக்கம் தருவார், அந்த விளக்கத்தை இங்கேயே எழுதுவேன் அந்த பக்கத்தில். அப்படி பைபிள் ஃபுல்லாக எழுதியிருக்கேன் அந்த வசனத்தை. யாக்கோபின் புத்தகத்தை 3 படிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சத்தியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன். மனிதனுடைய சரீரம் ஒரு கப்பல், மனிதனுடைய சரீரம் ஒரு கப்பல், இட்ஸ் எ ஷிப். கப்பல் கடலில் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நம்மெல்லாம் இந்த கப்பலுக்கு நம்ம தான் மாலுமி. என்ன தேவை? மாலுமி எதை பிடிச்சி இது பண்ணுமா? சுக்கான். நம்முடைய சரீரமாகிய கப்பலுக்கு சுக்கான் என்னது? நாக்கு. இந்த இருக்குங்களா, இதுதான் ஏன் சுக்கான். இயேசு கிறிஸ்து அவர் சரீரம் கப்பல். அவர் தன் வாழ்க்கை எப்படி நடத்தினார்? சுக்கானை பயன்படுத்தி நடத்தினார். சுக்கான் அவரை செல்ல வேண்டிய பாத் ஆஃப் டெஸ்டினி. தேவன் இந்த உலகத்தில் நீங்கள் வந்த ஒவ்வொருவருக்கும் எந்த பாதையில் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை வகுத்து தான் அனுப்பியிருக்கார். நீங்கள் உலகத்தில் வந்து ஒரு பேராசிரியராக பணிபெற்று நிறைய சம்பாதிச்சு வீடு கட்டி கார் வாங்கி கல்யாணம் பண்ணி பேரப்பிள்ளைகளை வளர்த்து, தட் இஸ் பை த வே ப்ரைமரிலி டு அவுட் சோர்ஸ் த கிங்டம் ஆஃப் காட் ஆன் திஸ் எர்த். பரலோக ராஜ்யத்தை பூலோக ராஜ்யத்தில் கொண்டு இறக்கும் பணிதான் நம்முடைய பிரதானமான பணி. அந்த பணி செய்வதற்கு பூ உலகத்திலே நாம் சில காரியங்களை எடுக்கிறோம். அதாவது தேர் ஆர் டூ திங்ஸ், ஒன் இஸ் ரீசனிங், அனதர் இஸ் ஃபெய்த். ரீசனிங்னா மூளையை பயன்படுத்துவது, ஃபெய்த் என்பது வேதத்தை பயன்படுத்துவது. நம்ம வாழ்க்கையில் காலையிலிருந்து நான் சுக்கான பிடிப்பேன், வாழ்க்கையில் சில காரியங்களை அறிக்கையிடுவேன். இன்னைக்கு என்ன நடக்கணும்? First of all, 5 o'clock I'll get up. I'll tell the pattern of my life. 5 o'clock I'll get up. Sometimes 4 o'clock. Jesus will wake me up. அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுவேன். முதல்ல பேசுவேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பேசுவேன். Prayer is monologue when you are not related to Jesus. இயேசுவோடு உங்களுக்கு சொந்த உறவு இல்லை என்றால் ஜெபம் என்பது ஒன் வே டிராஃபிக். ஃபார் மீ ப்ரேயர் இஸ் டூ வே டிராஃபிக். இட்ஸ் எ கான்வர்சேஷன், உரையாடல். என்றைக்கு நீங்கள் ஜெபத்தை ஒரு உரையாடலாக மாற்றி ஜெபிக்கிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உறவு ஏற்பட்டிருக்கிறது என்ற அர்த்தத்துக்கு வருவீர்கள். நான் பேசுவேன், பேசிட்டு நம்ம வந்து சில சமயங்களில் ஜெபம் பண்ணுறோம், ஆரம்பித்து கட 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 கடன்னு பலசரக்கு கடைக்கு போனால் என்னங்க வேணும் லிஸ்ட்டை கொடுப்போம், ஒய்ஃப் எழுதி கொடுத்துருப்பாங்க, லிஸ்ட்டை கொடுப்போம், அவர்கிட்ட வாங்குவோம். நம்ம ஆண்டவரையும் பல சரக்கு பரலோக பல சரக்குக்காரர் அப்படின் தான் வச்சுருக்கோம். ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு பையன் பாஸ் பண்ணணும், இதை பண்ணக்கணும், அது நடக்கட்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சரிப்பா, என்னோடு உறவு கொள்ள உனக்கு நேரம் இல்லையா அப்படின்னார். கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி வாலிபனும் பெண்ணும் எங்கேஜ் பண்ணியிருந்தாங்க, வீட்டில் சொல்லுவாங்க எங்கேஜ் பண்ணியாச்சு இப்போ பேசலாம், எங்கேஜ் பண்ணுறதுக்கு முந்தி பேசக்கூடாது.
இப்போ எங்கேஜ் பண்ணியாச்சு, இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டவருக்கு இப்போ பொறுக்க முடியல, ஏன்னா அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதனால் அவர் மனவாட்டியை பார்க்குறதுக்கு இந்த உலகத்தில் 2018 எல்லாரையும் விசிட் பண்ண வரப்போகிறார். John 18:38. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். அவன் கேட்குறான், வாட் இஸ் ட்ரூத். அப்போ அவன் சத்தியம்னா என்னன்னு கேட்டான்னா என்ன அர்த்தம், அவனுக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியாது. இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், சத்தியம் என்றால் என்ன என்று கேட்டவர் அதுக்கு பதில் சொல்லுவதற்கு முன்பு அவர் என்ன சொல்லிட்டாரு சொல்லுங்க. மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். சத்தியம் என்பது ஒரு கொள்கை அல்ல, ஒரு கோட்பாடு அல்ல, ஒரு நபர். சத்தியம் என்பது ஒரு நபர். அதனால சத்தியம் என்றால் என்னன்னு கேள்வி கேட்டுட்டு ஏசப்பா பதில் சொல்றதுக்கு முந்தி He looked at Jesus. அப்படி பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிச்சு, சத்தியத்தை பார்த்துட்டாரு. சத்தியத்தை பார்த்ததுனால என்ன சொல்றாரு, இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை, இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. சத்தியத்தை பிலாத்து அறிந்தான், சத்தியம் அவனை விடுதலையாக்கிற்று, குற்றம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டான் என்று பார்க்கிறோம். John's Gospel, chapter 17, verse 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம்னா என்னது, ஒரு பர்சன். ரெண்டாவது சத்தியம்னா என்னது, வசனமே சத்தியம். நான்கு சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்க, அவர் யாரை பார்த்தாலும் என்ன செய்வார், சுக்கானை பிடிச்சிடுவார், பேச ஆரம்பிச்சிடுவார். பேசினா சூழ்நிலை மாறும். சூழ்நிலையை மாற்றுவது உங்களுடைய வாயின் வார்த்தைகள். அட்மாஸ்பரிக் சேஞ்ச், த அட்மாஸ்பியர் வில் டோட்டலி சேஞ்ச் பை யுவர் வேர்ட்ஸ். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். 1 Corinthians 13:13 சொல்லியிருக்கு, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அன்பு, அன்புங்கிறதுக்கு I've studied Greek. There are a lot of words in Greek for love. Number one, பயாஸ் லைஃப். பயாஸ் லைஃப்னா என்னதுன்னா, காட்சிகளை பார்க்கணும், சாப்பிடணும், தூங்கணும், சரீரத்துக்காகவே வாழும் வாழ்க்கை பேர் பயாஸ் லைஃப், BIOS, பயாஸ். Luke 5:32, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்னார். சத்திரக்காரனா ஒரு பொண்ணு நடிக்கணும், சத்திரக்காரனா ஒரு பொண்ணு யோசிப்பிட்டு சொல்லணும், சத்திரத்தில் இடமில்லை அப்படின்னு வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. இந்த பொண்ணு சொல்லிச்சு, சத்திரத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி எங்கள் வீட்டில் உங்களை தங்குறதுக்கு இடம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. உன்னை எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, ஏன் அது வசனத்தில் இல்லை, இதுக்கு பொறுக்கலை. சத்திரத்தில் இடமில்லை என்று மரியாளுக்கும், நாடகத்து மரியாளுக்கும், நாடகத்து யோசிப்புக்கும் சொல்லுவது்க்கு முடியாமல் நீங்கள் கவலைப்படாங்க, முடித்தவொடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் இடம் தரேன், எங்கள் அம்மா தருவாங்க. இப்போ நான் கேட்குறேன், சத்திரத்தில் இடமில்லை என்று சொன்னான், உங்கள் வாழ்க்கையில் 2018 இயேசு கிறிஸ்துக்கு இடம் உண்டா? இடம் உண்டா என்று கேட்கவில்லை, முதல் இடம் உண்டா? This is the last question I am asking. You should give first place to the Lord Jesus. You can't cheat him. அவர் ஏமாற்ற முடியாது. அஞ்சாவது இடத்த கொடுத்துட்டு, ஆண்டவரே உங்களுக்கு முதல் இடம் கொடுத்துட்டேன், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, உனக்கு எல்லாம் காசுவே. கர்த்தருக்குள்ள அன்பாளே, ஐ எம் சீரியஸ், ஐ எம் டெல்லிங் சம் ஜோக்ஸ், வெரி சீரியஸ். யூ ஹாவ் டு கீப் ஜீசஸ் இன் த ஃபஸ்ட் பிளேஸ். ஏன்னா அதிகமான குழப்பங்கள் வருகிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது,
பேரழிவு வருகிறது, போலார் சேஞ்ச் வருது. அதனால் யூ ஆர் டு பி கேர்ஃபுல், வென் யூ கிவ் ஃபஸ்ட் பிளேஸ் டு த லார்ட் ஜீசஸ் யூ வில் பி சேஃப். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, ஐ டோல் டுடே டு த காங்கிரிகேஷன் பீப்புள் ஆன் கிறிஸ்மஸ் டே இன் த இயர் 2018, தே ஷுட் கிவ் ஃபஸ்ட் பிளேஸ் இன் த ஹவுஸ், இன் த கான்வர்சேஷன், இன் ப்ரேயர், இன் ஆனரிங் யூ. ஃபஸ்ட் பிளேஸ் ஷுட் பி கிவன் டு யூ. ஐ ப்ராமிஸ் பிஃபோர் யுவர் பிரசன்ஸ், பிஃபோர் த ஆடியன்ஸ் இன் 2018, மை ப்ரையாரிட்டி வில் பி கிவிங் ஃபஸ்ட் பிளேஸ் டு ஜீசஸ், செகண்ட் பிளேஸ் டு ஜீசஸ், தேர்ட் பிளேஸ் டு ஜீசஸ். டேக் எ ஓத், ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா 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 ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுள்ளம் பாடுதே, ஓஹோ நன்றியால் பொங்குதே, ஓஹோ நல்லவர் செய்த நன்மைகள் ஏராளமே. என்னுள்ளம் பாடுதே, ஓஹோ நன்றியால் பொங்குதே, ஓஹோ நல்லவர் செய்த நன்மைகள் ஏராளமே. சந்தோஷ வெல்லமா, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நன்றியோடு அவருடைய வாசலில் நுழைய போகிறோம், துதியோடு அவருடைய பிரகாரம் வரப்போகிறோம். அல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து யாவரும் எழுந்து நின்று தேவாதி தேவனை நாம் வாழ்த்தி மகிமைப்படுத்துவோமா. அவர் நல்லவர் என்று தேவதூதர்கள் கானங்கள் பாடினார்கள். இன்னைக்கு நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர் நல்லவர் என்று சொல்ல போகிறோம். அல்லேலூயா. எல்லோரும் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் நல்லவர் என்று துதித்து பாடுங்கள். அல்லேலூயா. அவர் துதிப்பது அது நல்லது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நல்லவர்? சத்தமாய் சொல்லுங்களேன். உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், நல்ல ஆர்ப்பரித்து கர்த்தர் நல்லவர், நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர், எனக்காக தாவீதின் ஊரிலே ஓ எனக்காக மண்ணுலகத்தில் வந்த என் தேவாதி தேவன் அவர் நல்லவர், என்னோடு கூட இருக்கிறவர், என்னோடு கூட வருகிறவர், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா. Yes Lord, we worship your holy name. Hallelujah. நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம், அவர் சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. Yes Lord, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. Sing praise to the Lord. Come on, put your hands together and sing with me. எக்காலத்தோடு அவரை துதியுங்கள், கிண்ணரம் தம்புருவோடு அவரை துதியுங்கள், வான் புவியில் உள்ள சிருஷ்டிகள் யாவும் துதியின் தொனியை உயர்த்தி அவரை துதியுங்கள் என்று பக்தன் பாடுவதை நாம் சேர்ந்து சொல்லி பாடப்போகிறோம். Yes Lord. எக்காலத்தோடும் அவரை துதிப்போம், கிண்ணரம் தம்புருவோடு துதிப்போம், வான் பூவில் உள்ள சிருஷ்டிகளும் துதியின் தோணி உயர்த்தி பாடுவோம். எக்காலத்தோடும் அவரை துதிப்போம், கிண்ணரம் தம்புருவோடு துதிப்போம், வான் பூவில் உள்ள சிருஷ்டிகளும் துதியின் தோணி உயர்த்தி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்,
நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. எஸ் லார்ட், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. For the Lord is good, for the Lord is good, the Lord is good, for the Lord is good, for the Lord is good, for the Lord is good, and his mercy endures forever. For the Lord is good, and his mercy endures forever. Amen. Deva Kumaran, avar unnathamanavar, sarva srishtikkum kaaranar, அவர் முன்பாக பணிந்து தொழுவோம், நம் கைகளை உயர்த்தி அவரை பாடுவோம் என்று சொல்கிறார். நாம் சேர்ந்து இந்த வரிகளை சேர்ந்து சொல்ல போகிறோம். Yes Lord, holy be your name. இயேசு தேவகுமாரன் உன்னத சர்வ சிருஷ்டிக்கும் காரண, அவர் முன்பாய் வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி அவரை பாடுவோம். மறுபடி சொல்லும் எல்லாரும், இயேசு தேவகுமாரன் உன்னத சர்வ சிருஷ்டிக்கும் காரண, அவர் முன்பாக வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி அவரை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. In English, for the Lord is good, 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 and his mercy endures forever. For the Lord is good, and his mercy endures forever. நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம், அவர் சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், நாமம் நல்லதென்று பாடுவோம், அவ சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம். கரங்களை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவ கிருபை என்றென்றும் உள்ளதே. Our kirubai endendrum ullade. For the Lord is good, 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 and his mercy endures forever. For the Lord is good, and his mercy endures forever. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. அவர் என்றும் நல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஓ நீங்கள் துதி சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கும், பரலோகம் திறக்கும். நல்ல கரங்களை தட்டி நமக்காக கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திற்கு தந்த அந்த பிதாவானவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். எஸ் லார்ட், கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் கூடி வந்தா, தேவ அபிஷேகத்தினால உன்னை நிரப்ப போகிறார். இந்த நாள்ல சேவனை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம். பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. கேளுங்க, பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. எத்தனை பேருக்கு வேணும் பரலோகம் திறந்திடும்? நல்ல
சந்தன உயர்த்தி இப்பொழுதே பரலோகம் பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமகிமையிறங்கிடுதே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமகிமையிறங்கிடுதே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே நல்ல சதத உயர்த்தி சேர்ந்து கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே கிருபை கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமாகிமையிறங்கிடுதே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமாகிமையிறங்கிடுதே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமாகிமையிறங்கிடுதே பரலோகம் திறந்திடும் நேரம் தேவமாகிமையிறங்கிடுதே இறங்கி கொண்டிருக்கிறதுலோகம் தீரந்திடும் நேரம் தேவமகிமை இறங்கிடுதே கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தான் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினான் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தான் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினான் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவான் மகிமையினால் உன்னை மூடிடுவார் இன்றைக்கு அபிஷேகத்தால் உன்னை நிரப்பிடுவார் மகிமையினால் உன்னை முகரங்களை உயர்த்தி பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இப்பொழுது தேவனுடைய பிறப்பின் அபிஷேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது அவர் உள்ளத்தில் பிறக்கிறார் ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வாஷை ஓ தேவனுடைய மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் மத்தியிலே தேவ மகிமை இறங்கிடுதே கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே நல்ல அந்நிய பாஷையில இப்பொழுது இசை கருவிகளை வாசிக்கும் பொழுது வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஆண்டவரை துதிங்க ஒருவேளை உங்களுக்கு அந்நிய பாஷையின் அபிஷேகம் இன்னும் வராம இருக்கலாம் இப்பொழுது வாய்களை திறங்க மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய அபிஷேகத்தை தரப்போகிறா எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே நான் நிரப்பப்பட வேண்டும் உடைய பலனின் மேல் இறங்க வேண்டும் பரிசுத்த ஆவி ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்ன வார்த்தை இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது ஓ கேளுங்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்க எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில நல்ல கரங்களை தட்டி நிரம்பி ஆவியிலே ஆண்டவரை துதி செய்யுங்க பரலோகத்தின் மகிமை ஓ பரலோகத்தின் வாசல் இப்பொழுது திறக்கப்பட போகிறது பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட போகிறது உன் வாழ்க்கையில் தடைப்பட்ட அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வர போகிறது ஓ ரீபா லரா தமா பஷாந்த ரீகா பாபா தியாந்தரா ஓ ரீகா பாபா வலரா பஷாந்த ரீபா லரா ஓ ரீகா தியாந்தரா லரா பரா தமா பாபா வலரா பரிகா ஓ ஹalleluya yes jesus we thank you அந்நிய பாஷைகள் தந்திடுவார் அக்கினி அபிஷேகம் தந்திடுவார் அந்நிய பாஷைகள் தந்திடுவார் உண்மை அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார் வரங்களினால் உன்னை நிரப்பிடுவார் ஆயுதமாய் உன்னை மாற்றிடுவார் கேளுங்க
வரங்களினால் உன்னை நிரப்பிடுவார், ஆயுதமாய் உன்னை மாற்றிடுவார். பரலோகம் பிறந்திடும் நேரம் புதிய அபிஷேகம் சபையில கடந்து வரட்டும். பரலோகம் பிறந்திடும் நேரம் தேவமாகி பயிரங்கிடுதே. பரலோகம் பிறந்திடும் நேரம் தேவமாகி. அவர் அதிசயமான நாமம் இறங்கி வரட்டும், அற்புதத்தின் நாமம் இறங்கி வரட்டும், ஆலோசனையின் நாமம் இறங்கி வரட்டும், வல்லமை உள்ள நாமம் இறங்கி வரட்டும், துதியின் நாமம் இறங்கி வரட்டும். ஓ தேவன வல்லமை பெற்றுக்கொண்டு ஓ அபிஷேகத்தில் ஆண்டவரே துதிங்களே. ஆண்டவரே எமக்கு நன்றி, இயேசுவே எமக்கு நன்றி. ஓ தாவீதின் குமாரனா எங்களுக்கு இறங்கி வந்தீர், எமக்கு நன்றி. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? Yes Lord, we thank you, we thank you, we thank you Lord, we thank you. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அவருடைய பிறப்பின் நற்செய்தியிலே அவருடைய புதிய அபிஷேகம் நம்மை நிரப்பியிருக்கிறது. நான் உணர்கிறேன், வந்திருக்கிற ஒருவர் கூட நீங்கள் சும்மா போவதில்லை. இயேசுவை உங்கள் வீட்டுக்கு அழைத்து போக போகிறீங்க, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அழைத்து போற போகிறீங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்க இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து போதுமானவர். ஏனென்றால் ரோமம் 1:5 சொல்லியிருக்கிறது, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாயிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருக்கிறபடியினாலே மாம்சத்திலே பலிப்பட்டதினாலே பலமாயிரூபிக்கப்பட்ட தேவகுமார், நீ பலவீனனாயிருக்கலாம், உன்னை பலப்படுத்துகிற தேவகுமார், நீ சுகவீனம் இல்லாமல் வந்திருக்கலாம், உன்னை சுகப்படுத்துகிற தேவகுமார், உன் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சமாதான காரணராய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஓ தேவனுடைய மகிமையை நீங்க அனுபவித்து பாடுங்கள். எஸ் ஜீசஸ், பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் இயேசுவே, எங்கள் கிரீடங்கள் யாவையும் கலற்றுகிறோம், மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம், எங்கள் கிரீடங்கள் யாவையும் கலற்றுகின்றோம், உம்மகிமையின் பாதத்தில் கிடத்துகின்றோம், உம்மை மென்மேலும் உயர்த்துகின்றோம், உம்முன்னெடுஞ்சார கிடக்கின்றோம். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே, எல்லாரும் சேர்ந்து பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே, ஓ பரிசுத்த பரிசுத்த முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே. அவள் ஜீவனின் மார்க்கத்தை மாம்சத்தின் திரை வழியாய் கிழித்து நம் பிரவேசித்து
அவரை துதிக்கும்படி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இருக்கிறார். இதை உணர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, உம்முடைய ரத்தத்தினாலே நான் நம்மை ஆராதிக்கிறோம். எல்லாருடைய கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. ஜீவனின் மார்க்கத்தை உம் மாம்சத்தின் திரை வழி தந்தவரே, திரையினுள் பிரவேசிக்க உம் இரத்தத்தால் தைரியம் தந்தவரே. மறுபடி சொல்லுமா, ஜீவனின் மார்க்கத்தை உம் மாம்சத்தின் திரை வழி தந்தவரே, திரையினுள் பிரவேசிக்க உம் இரத்தத்தால் தைரியம் தந்தவரே. தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டுக்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே. சபையாராய் சேர்ந்து பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே, இயேசுவே பரிசுத்த பரிசுத்த முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே. உனக்கு எதிரான கையிலையத்தை அதை குலைத்து போடும்படி, ஆக்கினை தீர்ப்பனை நம்மை விட்டு நீக்கி போடும்படி அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஒரு புதிய உடன்பாட்டின் மத்தியஸ்தராய் அவர் நம் மத்தியிலே இன்று செனித்திருக்கிறார். தேவனே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நோக்கி பார்த்து சொல்லுவோமா, எஸ் லார்ட். எதிரான கையெழுத்தை உம் இரத்தத்தினாலே துளைத்தவரே, ஆக்கினை தீர்ப்பினை என்னை விட்டு நீரெடுத்தவரே. மறுபடி சேர்ந்து, எதிரான ஓ கையெழுத்தை உம் இரத்தத்தினாலே குலைத்தவரே, ஆக்கினை தீர்ப்பினை நீர் என்னை விட்டு என்றும் எடுத்தவரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, தேவனின் வீட்டிற்கு அதிகாரியே, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, நீர் மென்மேலும் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி இயேசுவே பரிசுத்த, யூ ஆர் வண்டர்ஃபுல் லார்ட்.
Yes, Lord, parisuttar, parisuttare. இயேசுவே பரிசுத்தர். மாம்சத்திலே வெளிப்பட்ட என் தேவாதி தேவன், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஓ எங்கள் தேவாதி தேவனே, பரிசுத்தர், பரிசுத்தர், முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே எங்கள் இயேசு, முற்றிலும் பரிசுத்தரே. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவருக்கு சகல துதி கண மகிமையும் ஒரு மனதாய் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குரிய நற்செய்தியை கேட்டோம். கிறிஸ்மஸ் என்றாலே நற்செய்தி, என்ன நல்ல செய்தி என்று கேட்டோம். தேவனோடு எவ்வளவு ப்ரையாரிட்டி, தேவனுடன் எவ்வளவு நெருங்கி ஜீவிக்கிறோமோ, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு தேவன் நம் மீது அன்பு கூறுவார் என்று சொன்னார். எனவே இந்த பிறப்பு சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி என்று தேவதூதன் சொன்னார். சகல ஜனங்களுக்கு கொடுத்தால் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கு நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கட்டும். இதற்கு பத்தாவது கைத்தட்டு, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அது மிகுந்த சமாதானமாம். அவர் தேவதூதன் சொன்ன மிகுந்த சமாதானமாம், பூமியிலே மனுஷர் மேல் பிரியம் உண்டாக தான். நீங்கள் பிரிய வைக்கிறீங்களோ இல்லையோ, தேவன் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உங்களுக்கு சந்தோஷம். தேவன் உங்கள் மீது அதிக பிரியமும் வைக்கிறார். கண்களை மூடி ஜெயிப்போம். ஜீவன் அன்பின் தகப்பனே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் நல்ல செய்திகளை, நல்ல ஆராதனையும் கொடுத்து உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டப்பா, தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தின, இந்த வருடத்தில் நடக்கப்போகிற காரியங்களை எங்களுக்கு முன்னதாகவே பேசினீர் ஆண்டவரே, சோத்திரம் ராஜா. தகப்பனே, உங்களுடைய பிறப்பு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அவன் சொந்த குமாரனையே கொடுத்தார் என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இந்த ஆண்டில் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக சோத்திரம். வருட இறுதிக்குள்ள தகப்பனே, சொந்த குமாரனை கொடுத்தவர், பிறப்பிலே எங்களுக்கு கொடுத்தவர், சிலுவையில் குமாரன் பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுத்தார் என்று பிறந்த பாலகன் சிலுவையில் அரையணி கொடுத்தது உண்மை என்றால் தகப்பனே, மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட எங்களுக்கு நீ இந்த ஆண்டிலே கூட்டி கொடுக்க போற கிருபைகளுக்காக சோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவேவுடைய அன்பு பரிசுத்தாய் அன்னியோடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக, ஆமென், ஆமென், ஆமென். சபையின் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்துவ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் இன்றே கூறுவோம். பாரில் தோன்றினார் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றே கூறுவோம். சுராஜன் பாரில் தோன்றினார். அல்லேலூயா, கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி, விண்மணியே கண்மணியே ஒப்பில்லாத வான்மகன், சத்தியனே நித்தியனே கன்னிமரி பாலனே போற்றி பாடிடுவோம். அல்லேலூயா, கீதம் பாடி ஆனந்தமாய் பாட்டு பாடி, விண்மணியே கண்மணியே ஒப்பில்லாத வான்மகன், சத்தியனே நித்தியனே கன்னிமரி பாலனே போற்றி பாடிடுவோம். அன்பின் வாழ்த்துக்கள் இன்றும் கூறுவோம். மெஸ்ஸியா இயேசு ராஜன் பாலில் தோன்றினார். We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our heart. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9119345100.